ஹாய் யூவர்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ எனர்ஜி கார்னர் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சம்மர் ஸ்பெஷல் மேங்கோ ஐஸ்கிரீம் தான் அதுவும் பத்து நிமிஷத்தில் ஃப்ரீசரில் வைக்காமே நம்ம பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இரநூறு எம்எல் பால் சேர்த்துக்கோங்க இன்னைக்கு நான் பசுமால் சேர்த்துருக்கேன் நீங்கள் பேக்கெட் பால் கூட சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க கார்ன்ஃப்ளவர் வந்து எதுக்காக சேர்த்துறோம் அப்படின்னா ஒரு சிலர் வீட்டில் வந்து ஐஸ்கிரீம் பேஸ் இருக்காது ஸோ அதனால தான் ஐஸ்கிரீம் பேஸ் வந்து ஐஸ்கிரீம் பேஸ் சேர்த்துக்கலாம் இல்லை அதைவங்க கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து இரநூறு கிராம் பாலுக்கு ரெண்டு டீஸ்பூன் போதுமானது ஒன்று சேர கலந்து விட்டுடலாம் இப்போது ஸ்டவ்ல ஆன் பண்ணிக்கலாம் பாலுக்கு தேவையான சுகர் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி நாலு டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன் இன்றைக்கி மேங்கோ ஐஸ்கிரீம் செய்கிறதுனால எந்த எசன்ஸும் ஆட் பண்ணலை நீங்கள் வந்து வெணிலா எஸன்ஸு ரோஸ் எசன்ஸ் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம் எதுவும் இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம் இது வந்து அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கணும் அப்போ தான் ஐஸ்கிரீம்க்கான பேஸ் கிடைக்கும் நல்லா திக்காகிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம் இப்போ மிக்ஸி மிக்சி ஜாரில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் பேஸ் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட ஒரு கப் மேங்கோ ஆட் பண்ணிக்கலாம் மேங்கோ இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் ஆப்பிள் ஸ்ட்ராபெர்ரி பனானா போல் எந்த ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸாக செஞ்சால் கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடிச்சிட்டு வந்துடலாம் நம்ம அடிச்சிட்டு வந்தாச்சு இந்த பதத்துக்கு இருக்கணும் அப்போ தான் நமக்கு ஐஸ்கிரீம் கரெக்டாக வரும் ஒரு சம்பளம் இல்லாட்டி பிளாஸ்டிக் டப்பாக இருந்தால் எடுத்துக்கோங்க அது கூட ஒரு கவர் ஆட் எடுத்துக்கோங்க நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கவரை இந்த இதுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சம்பளத்தில் அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஐஸ்கிரீம் பேஸை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணியாச்சு இப்போ ஒரு லப்பர் பேண்ட் போட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம் எக்கிட்ட எதுவும் வெளியே வராத அளவுக்கு நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க நூல் இருந்தால் கூட நூல் போட்டு கட்டிக்கலாம் இது என்னோடய ஃப்ரெண்டு தான் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க இந்த மாதிரி செஞ்சால் ஐஸ்கிரீம் வந்தால் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிடும்னு சொன்னாங்க நான் ஃபஸ்ட்டு நம்பலை அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு நல்லா வந்துச்சு ஸோ அதனால உங்களோட ஷேர் பண்ணலான்னு ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா டைட்டாக கட்டியாச்சு இப்போ நல்லா டைட்டாக கட்டியாச்சு இதில் வந்து நான் ரெண்டு ட்ரேயில் இருக்கிற ஐஸ் க்யூப் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு ட்ரேயில் இருக்கிறத ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் என் பையன் பார்த்தீங்களா இவ்வளோ அவசரப்படுறானு ஏன்னா ஆல்ரெடி செஞ்சனால அவனுக்கு டேஸ்ட் பிடிச்சிருச்சு அதனால இப்போ செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுட்ருக்கான் இப்போ ரெண்டு டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் அது கூட கல்லுப்பு சால்ட் சேர்த்த வேண்டாம் இப்போ அந்த பேக்கை உள்ளே ப்ளேஸ் பண்ணிடலாம் மீதி இருக்கிற ஐஸ் க்யூப்ஸையும் ஆட் பண்ணிடலாம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு டவல் எடுத்து சாம்படத்தை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கே தெரியும் ஐஸ்க்ரீம் வந்து நல்லா நமக்கு சாப்பிட்ற அளவுக்கு வந்திருக்கும் செக் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா குளம்னு வந்துருச்சு இது வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சு நம்ம சாப்பிட்ற மாதிரி நல்லா கட்டி மாதிரி வராது இது வந்து நம்ம நார்மலாக கடைசியாக சாப்பிட்றோம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜில் வரும் நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கரண்டியில் எடுக்கிறதுக்கு வருது பார்த்தீங்களா அஞ்சு நிமிஷத்தில் நம்ம பொறுமை இழக்க மாட்டாங்க நம்ம வீட்டில் குழந்தைங்கள்லாம் ஸோ அதனால் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க சீக்கிரம் சாப்பிட்ட ஃபீல் நமக்கு சந்தோஷமாகவும் இருக்கும் குழந்தைங்க சாப்பிட்றதுனால இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூட சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ